மகாபாரதம் படத்தில் நடிக்கிறார் சூர்யா. அவருக்கு ஜோடியாக நடிக்கிறார் ஜான்வி கபூர். இப்போது சூர்யா கங்குவா என்ற படத்தில் நடித்து முடிச்சிருக்கிறார். அடுத்து வாடிவாசல் என்ற படத்தில் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிக்கிறார் சூர்யா. சமீபத்தில் கிடைத்த தகவல் ஒன்று, மகாபாரதம் கதையில் முக்கிய வேடத்தில் நடிக்க இருக்கிறார் சூர்யா. இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக ஜான்வி கபூர் நடிக்கிறார், ஸ்ரீதேவி மகள். இதில் வேடிக்கை என்னென்னா, சூர்யாவுடைய மனைவி ஜோதிகா இஸ்லாமியராக பிறந்தவர். அது மட்டுமல்ல, தஞ்சாவூர் கோவிலை பற்றி விமர்சனம் செய்து சர்ச்சையில் சிக்கினார் ஜோதிகா. நாத்திக வாடை தோன்றும் பேச்சுக்களை அடிக்கடி பேசி வருபவர் சூர்யா என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, பணத்துக்காக மகாபாரதம் கதையில் நடிக்கலாம் என்ற முடிவுக்கு சூர்யா வந்திருக்கிறாரா என்றும் ஆத்திகர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். ராமர் கோவில் அருகே வீடு கட்ட இடம் வாங்கினார் அமிதாப் பச்சன். சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் ராமர் கோவில் திறப்புழாவுக்கு வருகிற 22ஆம் தேதி அயோத்தி செல்கிறார். அது மட்டுமல்ல, இவரும் இவருடைய மனைவி ஜெயா பச்சனும் தீவிர இந்து பக்தர்கள். அந்த அடிப்படையில் அயோத்தியில் 10,000 சதுரடி வீட்டு மனையை 14 கோடிக்கு வாங்கியிருக்கிறார் அமிதாப் பச்சன். அதிலே வீடு கட்டி குடியேறப் போகிறார் அமிதாப் பச்சன். ராமர் கோவிலிருந்து 10 நிமிஷ நடை தூரம்தான் அவர் வாங்கியிருக்கிற வீட்டு மனை. அயோத்தியில் குடியேறினால் மனசு நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அமிதாப் பச்சன். ஆனாலும் அவர் பெர்மனண்ட்டாக அயோத்தியில் இருக்க மாட்டார். ஒரு 10 நாள் அங்கே இருப்பார், அப்புறம் மீதி மும்பையில் தான் இருப்பார். ஏன்னா மும்பையில் தான் அவருக்கு சகல வசதிகளும் உண்டு, அவருடைய கனவு இல்லம் இருந்திருக்கிறது. அமிதாப் பச்சனை சந்தித்தார் சூர்யா ஏன்? நடிகர் அமிதாப் பச்சனை சமீபத்தில் மும்பை சென்று சூர்யா சந்தித்தார். இருவரும் சேர்ந்து ஒரு விளம்பர படங்களில் நடிக்க இருப்பதாக தகவல் வந்துள்ளன. என்ன எது மாதிரியான விளம்பர படம், என்ன பொருளான விளம்பர படம் என்று கேட்டதற்கு, கிரிக்கெட்டுக்கான விளம்பர படம் அது. இப்போது கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடக்க இருக்கிறது. அதில் சென்னை அணியை சூர்யா வாங்கியிருக்கிறார், மும்பை அணியை அமிதாப் பச்சன் வாங்கியிருக்கிறார். இதனால் இருவரும் சேர்ந்து தங்கள் அணிக்கு ஆதரவாகவும் கிரிக்கெட் போட்டிக்கு ஆதரவாகவும் ஒரு விளம்பர படத்தில் நடிக்க இருக்கிறார்கள். இதனால்தான் இந்த சந்திப்பு நடந்தது. இந்தி படத்தில் நடிக்க சூப்பர் ஸ்டாருக்கு அமிதாப் பச்சன் அழைப்பு விடுத்தார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனும் வேட்டையன் என்ற படத்தில் இணைந்து நடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த படத்தை பேச ஞானவேல் கதைத்திரைக்கித வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பில் ரஜினிகாந்துடன் அமிதாப் பச்சன் மனம் விட்டு பேசினார். உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றியிருக்கேன், அதாவது உங்கள் விருப்பத்தின்படி நான் தமிழ் படத்தில் நடிச்சிருக்கேன், இருவரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம். அதேமாதிரி நானும் ஒரு விருப்பம் சொல்கிறேன், நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இந்தி படத்தில் நடிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். சந்தோஷமாக அமிதாப் பச்சன் அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். விரைவில் இந்தி படத்தில் ரஜினிகாந்தும் அமிதாப் பச்சனும் இணைந்து நடிக்கப் போகிறார்கள்.